வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் நம்ம இப்போ கடைசியாக என்னென்ன பார்த்துட்ருக்கோம்னா ப்ரிப்போஷன் பார்த்துட்ருக்கோம் அதே வகையில் சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் மிக முக்கியமாக பார்த்துட்ருக்கோம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் வந்து இன்னும் நம்ம ஆக்ஷன் வெர்பை யூஸ் பண்ணி சொல்லலை இன்னும் நம்ம வந்து பி வெர்பை யூஸ் பண்ணியே சொல்லிகிட்ருக்கோம் இப்போ மிக முக்கியமாக கடைசியாக இருக்கிறது தேரை எப்படி பயன்படுத்தி நம்ம சப்ஜெக்டை வந்து எப்படி பயன்படுத்தலாம் ஒரு டம்மியாக வந்து தேர எப்படி சப்ஜெக்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வருவோம் கொஞ்சம் கோல்டு சாரி இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்வர்சேஷனுங்கிறது மற்றவங்க பேசுறது நீங்கள் மட்டும் பேசுறது இல்லை எயித் ஆப்பில் இருக்கிறவங்களும் பேசுறது தான் வந்து கான்வர்சேஷன் சரியா இப்போ எய்த் ஆப்பில் நமக்கு சில அவங்க பேசுறது நமக்கு புரியணும் கேள்வியாக இருந்தாலும் சரி அவங்க சொல்ற பதிலாக இருந்தாலும் சரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அவங்க பதில் சொல்கிறாங்க இல்லை அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் பதில் சொல்றீங்க இப்போ நம்ம பேசணும்னா நமக்கு தெரியுது ஓகே ஆனால் அவங்க பேசுறது முதல் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும் அல்ல மேற்கொண்டு பேச முடியும் அதுக்கு சில எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இனி ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் பார்ப்போம் எக்ஸ்பிரஷன்னா ஒன்றும் அதுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து ஆன்சரை வந்து சொல்ல முடியாது அதாவது இருக்குது இப்படி தான் பொருள் இப்படி தான் பொருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம் பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் பிரதர் இருக்காரு நைட் நேரத்தில் வெளியே போகணும் இல்லை சினிமாஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னே வச்சுக்குவோம் அல்லது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் இல்லை ஃப்ரெண்டு மேரேஜ் ஏதோ ஒரு பார்ட்டி அந்த சம்திங் ஏதோ வெளியில் போகணும் அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து சொல்கிறீங்க கடுமையான பணியாக இருக்குப்பா வேணாம் இப்போ போதை போய் தான் எனக்கே கொஞ்சம் கோல்டாக இருக்கு நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாரு அவர் இல்லை இல்லை நான் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் புரியுதா அப்புறம் ஓ இஷ்டம் இதில் நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை அப்புறம் ஓ இஷ்டம் பின்னர் அது ஒன்று இஷ்டம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டேன் அப்புறங்கிறதை எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை பின்னர்னு நான் போட்டுக்கிட்டேன் இந்த அப்புறங்கிற வார்த்தைக்கு வந்து என்னென்ன தமிழ் வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா பின்னர் ஃபர்ஸ்ட் வார்த்தை அப் அப்புறம் சரிங்களா பிறகு அதுக்கு பிற்பாடு வட்டார மொழிகள் தான் உதாரணத்துக்கு சென்னையில் எடுத்துக்கிட்டேன்னா அப்பால அப்படிங்க அந்த மாதிரி வட்டார பாஷைகளை கொண்டு பிறகுங்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் ஆனா ஒரே அர்த்தம் தான் வந்து அப்புறங்கிறதுக்கு பிறகு அதுக்கு பிற்பாடு நடக்கிறது எல்லாமே ஓ இஷ்டம் தான் நான் வந்து நான் தலையில்லப்பா நீ சொல்ற கேட்க மாட்டேங்கிற ஓ சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் வந்து நம்ம சொல்றது இதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன் சரிங்களா எப்படி நம்ம இதுக்கு சொல்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா இப்போ இந்த பின்னர் இந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா பிறகு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் தென் யூஸ் பண்ணலாம் புரியுதா தென் யூஸ் பண்ணுவோம் தென் அப்புறம் சுலபமாக சொல்ல மாட்டோமா ரைட் தென் அது ஒன் இஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்கிறது இதுக்கு அப் அப் டு டு தென் சொல்லியாச்சு இதுக்கு பிற்பாடு உள்ளதுப்பா இதுக்கு இந்த டு யூ அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரியான பொருள் என்றால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த பெர்சன் தான் இந்த டூக்கு பிற்பாடு வரக்கூடிய டூ அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய அந்த நவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா யூவா இருக்கலாம் அல்லது ஹியா இருக்கலாம் டூக்கு அப்புறம் வந்து அவர்னு வந்தாருன்னா ஹிம்னு வரும் அவள் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா எய்தாப்ல இருக்கிறது இல்லாமல் அந்தன இருக்கிறவங்கள பற்றி பேசணும்னா நான் சொல்ற வரையும் சொல்லிட்டேம்மா அதுக்கு பிற்பாடு அவன் இஷ்டம்மா சொல்லுவோம்மா நான் சொல்ற வரையும் சொல்லிட்டம்ப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டம் என்னமே ஒரு ரெண்டு மூணு பேர் பிரதர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சொல்றது புரியுதுங்களா அது மாதிரி ஒரு பெண் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அப் டு ஹர் அந்த மாதிரி அந்த நவுன்ட்ட வந்து அப் டு யூஸ் பண்ணி சொன்னோம்னா அந்த பெர்சன் தான் முடிவெடுக்கக்கூடிய பெர்சன் ஹூ மேக்ஸ் எ டிசிஷன் புரியுதுங்களா இதுக்கு வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அப் டு யூக்கு பெர்சன் மேக் எ டெசிஷன் அது அவங்க தான் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கதான் அதுக்கு அந்த விஷயத்துக்கு அவங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால வரக்கூடிய நல்லது கிட்டதை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொருளை உட்கொண்டது அந்த எக்ஸ்பிரஷனை உட்கொண்டுது நம்ம மனசுலன்னு சொல்றோம் அதை புரியுதுங்களா இப்போ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா பாருங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு நீங்க வந்து ரொம்ப நேரம் சொல்றீங்க

கொஞ்சம் சிரமமா இருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த விஷயம் வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சீனை பேசுதுங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்ப என்ன நீ வாண்ட் இந்த இடத்துக்கு எப்படி நம்ம சொல்ல நீ தங்கன்னு நினைக்கிறியா இல்லை போன்னு நினைக்கிறியா அப்படி சொல்ற வரையும் சொல்லியாச்சு பிற்பாடு உன் இஷ்டம் இந்த மாதிரி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுங்களா இப்ப நம்ம இதுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புரிய இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா அந்த பொறுப்பு வந்து நீங்க அப்புறம் அவன்கிட்ட விட்டீங்க அதுக்குறிப்பா நான் சும்மா நீங்க வந்து தங்கு சாப்பிடு போவான்லாம் சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒருபாடு உங்க இஷ்டம் சொல்ற வரையும் சொல்லியாச்சு கேட்க பிற்பாடு ஒருபாடும் இஷ்டம் புரியுதா அதே போல இன்னொரு ஒரு இதையும் சொல்லலாம் சொல்ற வரையும் சொல்லியாச்சு பிறகு அவன் இஷ்டம் நான் பேரு அந்த அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா பிறகு அவனிஷ்டங்குறப்ப தென் இட்ஸ் அப்டு ஹிம் அவன் புரியுதா நவுன் வந்து அவன் வர்றோம் சரிங்களா ரைட் அடுத்தது இதுவே இந்த இடத்துல அவள் இஷ்டம் அப்படின்னு வருதுன்னா என்ன பண்ணுறது மா எவ்வளோ சொல்லிட்டம்மா அந்த பிள்ளைகிட்ட வந்து இந்த லவ் எல்லாம் பண்ணாதோ போகாதா வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிறாங்க பிற்பாடு அவள் கேட்கலைன்னா அவள் இஷ்டம் நம்ம என்ன சொல்ல முடியும் ரொம்ப வந்து இதாக பண்ணுறா ரொம்ப பேசி கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் தென் இட்ஸ் அப் டு ஹர் யார் வேண்டாலும் எந்த இடத்துல இருந்து வேண்டாலும் சொல்லலாம் நல்லா சரிங்களா பிறகு அவர்கள் இஷ்டம் பிறகு அவர்கள் அதாவது குறிப்பிட்ட ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க அந்த இடத்துல இருக்காங்க புரியுதுங்களா அவங்கள்ட்ட சொல்லும் போது நம்ம எப்படி இட்ஸ் இட்ஸ் Up to them புரியுதுங்களா தேங்கிறது கடைசியில் வரும்போது தென் அவர்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல அந்த மாதிரி பொருள் வரும் இப்ப இந்த இஷ்டம்ங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா அந்த எடுக்க வேண்டியது இந்த அவன்தான் முடிவெடுக்க வேண்டியது அவள் தான் இதுல அதே போல இதுல முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த சப்ஜெக்ட் கிட்ட நம்ம சொல்லும் போது ஓ இஷ்டம்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் நம்ம மனசில் உள்ள அது இஷ்டங்கிறத வந்து விரும்பி விரும்பி நம்ம சொல்லலை நம்ம அவ்வளோ தூரம் சொல்லி அவங்க கேட்காம மேற்கொண்டு அவங்க செய்ய விரும்பும்போது அந்த டிசிஷனை அவங்கள்ட்டே விட்டுறது செய்யி செய்யாமல் போ ஓ இஷ்டம் அப்படின்னு புரியுதுங்களா ரைட் இதுக்கு நம்ம இதை இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்துகிறோம் தென் இட்ஸ் அப் டு ஹிம் இந்த தென்னுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது தென் இது மட்டும்தானா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் சரிங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்